மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய நல்லாசியோடு தொடர்ந்து தமிழகத்திலே ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டிய திருப்பணிகள் தொடர்ந்து குடமுழுக்குகள் என்பது 12 ஆண்டுகள் நிறைவுற்று திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவோடு பல்வேறு நடவடிக்கைகளை இந்து சமயத்தின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது இந்து சமயத்தின் துறை திருப்பணிகள் குடமுழுக்கை நடத்தி வருவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதுபோல் 3-4 2006 ஆம் ஆண்டிற்கு பிறகு 16 ஆண்டுகள் 10 மாதம் முடிந்த நிலையில் இன்றைக்கு அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் வெகு விமர்சையாக, ஏன் மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட பாராட்டுகின்ற அளவிற்கு திட்டமிடலோடு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல் வழிகாட்டுதலோடு சிறந்த முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அனைவரும் இறை என்பர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஒரு நல்ல சூழலை இன்றைக்கு உருவாக்கி தந்ததென்றால் யாரும் அதற்கு மறுப்பு ஏதும் கூற மாட்டார்கள். அந்த வகையிலே அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய ஆன்லைன் புக்கிங் என்பது வரவேற்கப்பட்டதில் 52,000 பேர் இன்றைக்கு கும்பாபிஷேக தரிசனம் விரும்பி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 2,000 பேர்களுக்குத்தான் இன்றைக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஏனென்றால் திருக்கோயிலுடைய மேல்தளம் பீடபிள்ளி பொதுப்பணித்துறை வல்லுநர்களால் கருத்து கேட்டு அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட போது ஒட்டுமொத்தமாக 6,000 பேர்களுக்குத்தான் அதில் மேலே அமரக்கூடிய அளவிற்கு ஸ்டெபிலிட்டி இருக்கின்றது என்று கூறியதால் அதற்கு அதிகமான நபர்களை திருக்கோயிலின் மேல் அனுமதிக்க முடியவில்லை. ஆனால் திருக்கோயிலை சுற்றி 16 இடங்களில் பெரிய எல்இடி திரையரங்கள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்த கோடிகள் அந்த திருப்பணியை கண்டு ரசிக்கின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதேபோல் அக்னிகுண்டம் சுமார் 90 தோற்றுவிக்கப்பட்டு அதில் 33 பெரும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு மாத்திரம் 33 அக்னி குண்டங்களில் அர்ச்சனைகள் வேள்விகள் நடத்தப்பட்டன. அதேபோல் கிட்டத்தட்ட 18 புதிதாக நேல் மண்டபங்கள் உருவாக்கப்பட்டது. திருக்கோயிலில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் திருக்கோயிலை சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து பிரகாரங்களுக்கும் இன்றைக்கு கோபுரத்துடைய உச்சிக்கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. இறையன்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கும்பாபிஷேகத்தை மகிழ்வுடன் அனைவரும் பகிர்ந்து கொண்டதில் இந்து சமயத்துறை பெருமிதம் கொள்கிறது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைய கணக்கோடு 444 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மாத்திரம் சுமார் 31 கோயில்களுக்கு இன்றைய தினம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நம்முடைய இந்த மாதம் தொடங்கி 26-1 தொடங்கி அடுத்த மாதம் பிப்ரவரி 24ஆம் தேதி வரையில் ஒட்டுமொத்தமாக 179 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கிற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இல்லாமல் 100 கோடி ரூபாய் அரசு மானியமாக அளித்து 104,000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே தவணையாக 1200 ஆதி திராவிடர்கள் வசிக்கின்ற பகுதி, அதேபோல் 1200 கிராமப்புறங்களிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயில் என்று 2500 திருக்கோயில்களுக்கு தலா 2 லட்சம் வீதம் 50 கோடியை ஒரே தவணையில் இந்த மாதம் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டது.
அதேபோல் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்கள் என்ன 12,597 திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த திருக்கோயில்களுக்கு 100,000 ரூபாய் தான் வைப்பு நிதியாக இருந்தது. தற்போது அந்த 100,000 ரூபாய் இரட்டிப்பாக்கி 2,00,000 ரூபாயாக வைப்பு நிதியாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த திருக்கோயிலில் பணிபுரிகிற அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காமல் இருந்த நிலையில் மாதந்தோறும் 1,000 ரூபாய் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கிய அரசு மாண்புமிகு தமிழக முதல் தளபதி அவருடைய அரசு. அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மேலும் கூடுதலாக கிராமப்புற ஒருகால பூஜை திட்டத்தில் இருக்கின்ற திருக்கோயில்களில் சுமார் 2,000 திருக்கோயிலை இணைத்து கொண்டு அதற்கு 40 கோடி ரூபாயை அரசே மானியமாக வழங்கியிருக்கின்றது. இதுபோல் திருக்கோயிலுடைய நிதியிலே கடந்த காலங்களில் திருப்பணிகள் என்பது தொடர்ந்தாலும் அரசின் சார்பிலே தரப்படுகின்ற மானியங்கள் என்பது இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழங்குவது போல் எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.